वेलकम टू प्रियास वर्ल्ड 360 इनकी लर्न एवरीथिंग नम पाकपो लड्डू एप्पड़ी सेयलाम दान रोम्ब ईसियाना बेकरी लड्डू और सीक्रेट मेथड यूस पन्नी नम सेय पोरोम वांगा वीडियोक्कुल्ल पोगलाम। रोम्ब टेस्टाना लड्डू सेय नम பயன்படுத்த போறது கடலை மாவும் இல்ல கரண்டியும் இல்ல இந்த மாதிரி பூந்தி பொரிக்கவும் தேவையில்லை। இது எதுக்குமே இல்லாத ஒரு சூப்பரான லட்டு தான் இப்ப பிரிப்பேர் பண்ண போறோம்। அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு எடுத்துக்கிறோம்। இது வந்து ஒரு 300 கிராம் அளவுள்ள கடலை பருப்பு। இந்த கடலை பருப்பை நல்ல தண்ணியில கழுவிடணும்। அதுவும் ஒரு 4ல இருந்து 5 தடவை நல்லா கழுவிக்கணும்। ஏன்னா இது ஒரு ஸ்டார்ச் இருக்கும், அந்த ஸ்டார்ச் போற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும்। இந்த மாதிரி 4 தடவை நல்லா கழுவி எடுத்த கடலைப்பருப்போட நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, அதாவது 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும்। இது 2 மணி நேரம் ஊறினாலே போதும்। 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இத நல்லா வடிகட்டி எடுத்துருவோம்। தண்ணி இல்லாம தண்ணிகள் இல்லாம எடுத்த அந்த இத கடலைப்பருப்பை நாம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம்। இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பக்கோடா செய்யறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், பக்கோடா வடை அது மாதிரி தான்। ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது। அப்படியே தண்ணி இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும்। கொஞ்சம் கொரப்பாக எடுக்கணும்। இதில் வந்து கண்டிப்பாக வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது। அப்படி ஆட் பண்ணாட்டாலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கும்। இது கொஞ்சம் கொரப்பாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை பக்கோடா மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கிறோம்। சின்ன சின்ன பீசஸாக பொரிச்சு எடுத்துக்கணும்। ரொம்ப கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வைக்க தேவையில்லை, லைட்டாக முன்னாடியே எடுத்துக்கணும்। ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கோல்டன் கலர் ஆனால் லட்டோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும்। இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுறோம்। இதை நான் 2 தடவை போட்டு எடுக்க போகிறேன்। நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்। இப்படி இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடணும்। இப்போ இது மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டு இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுறணும்। இதை இது மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் இதையும் மறுபடியும் அரைக்க போகிறோம்। இதையுமே குறைக்குறவா முன்னாடி எப்படி கடலைப்பருப்பு அரைச்சோமோ அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம்। இது வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு மாதிரி ரொம்ப இதாக இருக்காது, பவுட்ரு மாதிரி தான் இருக்கும்। பார்த்திங்கன்னா தெரியுதுல, இந்த மாதிரி இருந்தால் போதும்। நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது 300 கிராம் சுகர் அளவு சேர்த்துக்கலாம்। ஏன்னா நம்ம 300 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தோம், ஸோ அதே அளவு 300 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம்। அதே மாதிரி 100 ml தண்ணி ஊற்றிக்கிறோம், அதாவது 3/4 பங்கு தண்ணி வந்து ஆட் பண்ணணும்। அப்போ தான் வந்து இந்த சுகர் வந்து கருகாமல் இருக்கும்। நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணுங்கள், அப்போ தான் வேகமாக சுகர் மெல்ட் ஆகும்। நான் வந்து சுகரை அப்படியே போட்டிருக்கேன், நீங்கள் கிரைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்। இப்போ நல்லா சுகர் வந்து ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இதுக்கு எடுக்கணும்। இப்போ இதை செக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம்। இந்த இதை செக் பண்ணுறதுக்கு சுகர் வந்து இந்த மாதிரி முறையாக வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் லைட்டாக அதை கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்। செக் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி முறையாக வந்துருச்சு। இப்போ வந்து நம்ம கையை எடுத்து லைட்டாக அப்படி 2 இதை எடுத்தோம்னா ஒரு கம்பி மாதிரி உருவாகும், அதுதான் கரெக்டான லெவல்। இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம்। நான் இப்படியே நம்ம சாப்பிட்லாம், இதுவும் அப்படியே செம டேஸ்ட்டாக இருக்கும்। சில பேருக்கு கலர் பிடிக்கும்னா நம்ம கலர் பவுடரும் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், கம்பல்சரி இல்லை இது। இந்த நேரத்தில் ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா இதுக்கப்புறமா வச்சுருந்தீங்கன்னா பாவு ரொம்ப இறுகி உங்கள் லட்டு ரொம்ப ஹார்ட் ஆயிடும்। ஸோ இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும்। பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது। இப்போ லட்டு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு। இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க நம்ம இதோட ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் வறுத்து எடுக்க போகிறோம்। கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம்। ஏலக்காய் வச்சுருக்கேன், ஏலக்காவை நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன்। பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட்டாச்சு, ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது மறுபடியும் கிறிஸ்மஸ் பழமும் சேர்க்குறேன், அதாவது உலர் திராட்சையே சேர்க்குறேன்। இது வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது, இல்லாட்டினா விட்டுறலாம்। இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துச்சு। இப்போ வந்து எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க லட்டு மிக்ஸோடு சேர்த்துடணும்। இப்போ நான் இது 2 அளவு ஸ்பூன் கீ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப கீ யூஸ் பண்ணல। நீங்கள் தேவைன்னா ஏற்கனவே பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்கும் நீங்கள் கீ யூஸ் பண்ணியே ஃப்ரை பண்ணிக்கலாம்। பார்க்கும்போதே எச்சி ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான லட்டு மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுருவோம். ஒரு 10 minutesல இது ஆறிடும். 10 minutesக்கு அப்புறம் நம்மளுக்கு ஷேப் எப்படி லட்டு ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அளவாக எடுக்க போகிறேன். நான் எடுக்கும்போதே நீங்கள் ஒரு முந்திரி பருப்பை சேர்த்து எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த இது வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி சின்ன சின்ன உண்டை வைக்க போகிறோம். இதுதான் மேக்ஸிமம் எல்லா பேக்கரியிலையுமே யூஸ் பண்ணுற மெத்தடு. ஆனால் இது ஒரு சீக்ரெட் மெத்தட், யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இது பூந்தி பொறிக்காமையே, ரொம்ப சின்ன லெவலில் இருக்க பூந்தி பொறிக்காமையே நம்ம இந்த மாதிரி மோத்திச்சூர் லட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். வரப்போகிற பிள்ளையார் சுற்றிக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எந்த இதுவுமே மிஸ்டேக்குமே இதை வர சான்ஸே இல்லை. ரொம்ப அழகான, அதை விட ரொம்ப டேஸ்டான லட்டு வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சு பார்க்க போகிறீங்கன்னா கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. இப்போ நம்ம பேக்கரியில் இருக்கிற மாதிரியே ரொம்ப அழகான, ரொம்ப டேஸ்டான லட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்